ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ நான் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். அந்த சாம்சங்கோட ஸ்பெக்ஸு பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு ஆகிடுச்சு. சாம்சங் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து சாம்சங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதில் யாருமே வந்து ஏமாறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இன்றைக்கி இந்தியாவில் வந்து சாம்சங் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் M01 அண்ட் M11 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் சாம்சங்கோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இருக்கும், கொச்ச கொச்சான் இருக்கும். ஆன் சீரீஸு, ஜே சீரீஸ், ஏ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. பட் அதெல்லாம் ஷிங் டவுன் பண்ணிவிட்டு ஆஃப்லைனுக்கு ஏ சீரீஸ் அண்ட் ஆன்லைனுக்கு எம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த எம் சீரீஸ் வந்து ஆன்லைனில் ப்ரைஸிங் கூட ரொம்ப அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. மக்கள்கிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. முக்கியமாக சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து M21 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 25,000 என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ப்ராசஸர் வந்து இவங்க 12,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய வெல்கம் மூனே சொல்லலாம். பட் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னே தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு அண்ட் இது ஒர்த்தா இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீ சேனல் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த M1 இருக்குது பார்த்தீங்களா, M1 வச்சுருந்தா கூட பரவாயில்ல, M01 அப்படின்னு வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 9,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் M01 வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. பட் இதுவே வந்து M11 உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் கூட 168 கிராம் தான் இருக்குது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் சாம்சங் எப்போதுலேருந்து வந்து ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பல்கியான ஃபீலே இருக்காது. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தாலுமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோன்னா M01 வந்து 5.7 இன்ச் கொண்ட HD+ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் காம்பேக்டான சைட்லேயே இருக்கும். அதே வந்து நம்ம M11 பார்த்தோம் அப்படின்னா 6.4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து PLS TFT LCD டிஸ்பிளே. நார்மல் LCD டிஸ்பிளே வந்து இதில் வந்து கலர்ஸ் உங்களுக்கு ஸ்டேபிளாக அக்யூரேட்டாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த டிஸ்பிளேக்கு. மற்றபடி இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான். பட் இந்த PLS LCD டிஸ்பிளே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாம்சங்கோட ஓன் டிஸ்பிளே இது. அதனால தான் வந்து அவங்க PLS அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ LED டிஸ்பிளேல AMOLED அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஒரு நேம் வச்சுருக்காங்களோ LCD டிஸ்பிளேல PLS LCD டிஸ்பிளே வந்து இவங்களோட ஓன் டிஸ்பிளே. நீங்கள் வந்து M10S பார்த்தீங்கன்னா அது less than 10,000 தான் செல் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LCD போனது வந்து ஒரு ஸ்டெப் பேக் போயிருக்காங்கன்னு தான் தோணுது. அண்ட் அடுத்த டிஸ்பிளேல முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா M01 வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் டாப் நாச்சோட வருது. M11 வந்து உங்களுக்கு பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. ஸோ பஞ்சோல் போயிருக்காங்க, அதனால வந்து இவங்க LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் M01 அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஏன்னா அவங்களோட ஓன் டிஸ்பிளே தான், ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அதையும் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் பஞ்சோல் இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை வந்து எனக்கு வாட்டர் டாப் நாச் இருந்தாலும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதனால் வந்து நம்ம சாம்சங் ஃபோன்ஸ் அப்படின்னாலே தனியாக பார்த்துட்டு இருந்தோம். எதுக்காகனா அதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்தது. சாம்சங் ஃபோன்னாலே ஒரு தனி மரியாதை இருக்கும். பட் இதுலேயும் வந்து LCD டிஸ்பிளே கொடுத்தது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோன்னா M01 வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 வாட்க்கான ஃபாஸ்டாக சப்போர்ட்டும் இருக்குது. பட் இதுவே வந்து நம்ம M11 வந்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்ரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து ஃபாஸ்டாக சப்போர்ட்டும் தராங்க. 15 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி எடுத்துகிட்டோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டும் இருக்குது. என்ன தான் வந்து இவங்க ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்தாலுமே வந்து அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டோன்னா M01 வந்து உங்களுக்கு 3+32 GB அவைலபிளாக இருக்குது. டெடிக்கேட்டடாக SD கார்டு கூட போட்டுக்கலாம். டுவல் சிம் ப்ளஸ் SD கார்டு ட்ரிபிள் கார்டு ஸ்லாட்டோட வருது. M11 வந்து உங்களுக்கு 3+32 அண்ட் 4+64 GB ரெண்டு வேரியண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கார்டு ஸ்லாட்டும் வருது. அண்ட் இப்போ நம்ம ப்ராசஸர்னு எடுத்துட்டோம்னா M01 வந்து Snapdragon 439 வருது. இந்த Snapdragon 439 வந்து இதே பட்ஜெட்டில் நம்ம Redmi 8 பார்த்துருப்போம். Redmi 8A Dual, Redmi 7A இந்த மாதிரி சீரீஸில்
ரெட்மி பட்ஜெட் ஃபோன்ஸில் எல்லாமே வந்து ஸ்னாப் ட்ராகன் 439 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கான நார்மல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும், இன்டென்ஸ் யூசேஜ்க்கு வந்து இது செட் ஆகாது. M11 நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 450 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 439 விட ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், ஜிபியூ வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். பட் இது என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர், இது வந்து 14 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. பவர் எஃபிஷியன்சி நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்னாப் ட்ராகன் 439 வந்து 450 நல்லாவே பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். M1க்கு 439 கொடுத்தது கூட ஓகேன்னு சொல்லலாம், பட் M11க்கு 450 கொடுத்தது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 660 இல்லை 665 கொடுத்துருந்தாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அடுத்து நம்ம கேமரான்னு எடுத்துட்டோம்னா M01 வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சலுக்கான கேமரா, பேக் சைடில் வந்து டுவல் கேமரா செட்டப், அதில் மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சலுக்கான கேமரா, செகண்டரி வந்து 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர். இந்த பக்கம் நம்ம M11 வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, அண்ட் பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சலுக்கான கேமரா, F1.8 அப்பர்ச்சர், 5 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப் சென்சர். இந்த ப்ராசஸருக்கு இந்த கேமரா கொடுத்ததே ஓகேன்னு தான் சொல்லணும். இந்த ப்ராசஸருக்கு 48 மெகா பிக்சல் 64 கொடுத்தாங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஆண்ட்ராய்டு 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது, உங்களுக்கு வந்து 1UI 2 வருது. இது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம், லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. இப்போ ப்ரைசிங்னு எடுத்துட்டோம்னா M01 வந்து 9000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்கு. இந்த பக்கம் M11 நம்ம எடுத்துட்டோம்னா 11000 ரூபாய்க்கு வந்து பேஸ் வேரியன்ட் 3GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ், ஹையண்ட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB RAM அண்ட் 64 வந்து 13000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. அதே 13000 ரூபாய் பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா M21 நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா M21 அதை விட ஒரு 300 ரூபாய் கம்மியாக போட்டிங்கன்னா 12700K வந்து உங்களுக்கு 4+64GB கிடைக்குது. அதில் வந்து உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளே, பெட்டரான கேமரா, பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் பேட்டரி லைஃப், ஓவராலாக வந்து M21 ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்குது. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆஃப்லைன்லேயும் செல் பண்ண போகிறாங்க, அதனால தான் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமான சைடில் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் வாங்குறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. யூஸ்வலாகவே வந்து சாம்சங் ஃபோன்ஸில் சார் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் எந்த இடத்துல வந்து இவங்க ரொம்ப லேகிங்காக இருக்காங்க அப்படின்னா ப்ராசஸரில் மட்டும்தான். M01 கூட ப்ராசஸர் ஓகேன்னு சொல்லலாம் அந்த பட்ஜெட்டுக்கு. அட்லீஸ்ட் அவங்க வந்து 4+64GB கொடுத்துட்டு 9000க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செமையாக இருந்திருக்கும். மற்ற ஃபோனுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வச்சு காம்படிஷனாக இருந்திருக்கும். பட் சாம்சங் ஃபோன்றதுக்காக நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் அதுலேயும் வந்து 3+32GB தான் தராங்க. M11 ப்ரைசிங் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் M11 வாங்குறதுக்கு M21 வாங்கலாம். M21 வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா போட்டு M21 வாங்க, அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என் சைட்லேருந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி யூஸருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் வாங்கினா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன், எனக்கு எந்த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனுமே வேணாம், சார் வேல்யூ எனக்கு கம்மியாக இருக்கணும், ஒரு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் இருக்கணும், பட் என்னோடய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி, வீட்டில் யாராச்சும் பெரியவங்களுக்கு வாங்கித்தரோம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இது கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ரியல்மி C3 இருக்குது, நார்சோ 10A, இதெல்லாமே வந்து நம்ம M01 ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. M11 ஆல்டர்னேட்டிவ்னு எடுத்துட்டோம். நேற்று தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 11-12000 பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுமே M11 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சாம்சங்லேயே வேறு ஆல்டர்னேட்டிவ் வேணும் மறக்காம சந்திப்போம். பை.